தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் எரித்திரியா நாட்டினுடைய முக்கியமான சில தகவல்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். எரித்திரியா என்று சொல்லக்கூடிய இந்த நாடானது கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடாகும். எரித்திரியா என்று சொல்லக்கூடிய இந்த பெயரானது இத்தாலிய மொழி வழியாக பிறந்ததாகும். இந்த பெயரினுடைய பொருள் என்னவென்றால் செந்நாடு என்று பொருள் தரக்கூடியதாக உள்ளது. ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய தெற்கு பகுதியில் எத்தியோப்பியாவும் மேற்கு பகுதியில் சூடானும் தென்மேற்கில் ஜிபூட்டி என்று சொல்லக்கூடிய நாடும் எல்லைகளாக அமைந்துள்ளன. மீதமுள்ள கிழக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைகளானது செங்கடலால் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செங்கடலுக்கு மறுபுறத்தில் சவுதி அரேபியாவும் ஏமனும் அமைந்திருக்கிறது. இந்த செங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய தஹ்லாக் தீவுகளும் அனிச்சு தீவுகளில் இருக்கக்கூடிய சில தீவுகளும் எரித்திரியாவுக்கு சொந்தமானதாகும். இந்த எரித்திரியா நாடானது 1993 மே மாதம் 23 ஐநாவில் உறுப்பினராக தன்னை சேர்த்து கொண்டது. எத்தியோப்பியா நாட்டினுடைய பிடியிலிருந்து எரித்திரியா நாடானது விடுதலை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 30 மேலாக ஆயுதம் தாங்கி போராட வேண்டிய நிலை இருந்தது. 1885 முன்னராக இப்போது எரித்திரியா என்று அழைக்கப்படும் நிலப்பரப்புகளானது உள்ளூர் போர் பிரபுக்களால் அல்லது செங்கடல் பகுதியில் செல்வாக்கு செலுத்திய பன்னாட்டு சக்திகளால் ஆளப்பட்டும் வந்தது. அதன் பிறகு 1890 மே மாதத்தில் இத்தாலி நாடானது செங்கடலில் உள்ள தனது வெவ்வேறு நிலப்பரப்புகளை ஒருங்கிணைத்து எரித்திரியா என்ற பெயரில் ஒரு குடியேற்ற நாட்டையும் உருவாக்கியது. 1896 இத்தாலி நாடானது அண்டை நாடான எத்தியோப்பியாவின் மீது படையெடுப்பதற்காக எரித்திரியாவை ஒரு களமாக பயன்படுத்தியது. ஆனால் இத்தாலி மேற்கொண்ட தாக்குதல்களை எத்தியோப்பிய நாடானது வெற்றிகரமாக முறியடித்தது என்று சொல்லலாம். எனவே இத்தாலி படையானது தோல்வியை தழுவி அடுத்த 40 இந்த தோல்வி இத்தாலியின் மனதில் ஒரு ஆறாத காயத்தையும் ஏற்படுத்துவதாகவே அமைந்தது. அதன் பிறகு 1936 மீண்டும் இத்தாலி நாடானது எரித்திரியாவின் துணையோடு எத்தியோப்பியா மீது படையெடுக்கிறது. இந்த போரில் எரித்திரியாவும் சேர்ந்து கொண்டதால் இம்முறையானது இத்தாலி நாடானது போரில் வெற்றி வகையை சூடியது. இதனைத் தொடர்ந்து அபிசீனியா, எரித்திரியா, சோமாலிலாண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் சேர்ந்து இத்தாலியின் கிழக்கு ஆப்பிரிக்கா என்ற பெயரில் ஒரு கூட்டமைப்பையும் உருவாக்குகிறது. மேலும் 2 உலகப் போரை அடுத்து இத்தாலியின் காலனித்துவமானது முடிவுக்கு வந்தது. எனவே பிரிட்டன் அரசானது எத்தியோப்பியாவிலிருந்து இத்தாலியை வெளியேற்றி மன்னர் 1 ஹைலி செலாசியை மீண்டும் எத்தியோப்பியாவின் மன்னராக ஆக்குகிறது. அதன் பிறகு 1952 ஐநா அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமானது எரித்திரியாவையும் எத்தியோப்பியாவையும் ஒரு இணைப்பாட்சிக்குள் கொண்டு வந்தது. எனவே எரித்திரியாவின் விடுதலை கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டது. இருப்பினும் எரித்திரியாவிற்கென்று ஓரளவு உள்ளக சுயாட்சியும் சில மக்களாட்சி உரிமைகளும் வழங்கப்பட்டது. இந்த உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இணைப்பாட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட போது எரித்திரியாவின் உரிமைகளானது படிப்படியாக குறைக்கப்பட்டன அல்லது மீறப்பட்டன என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் 1962 மன்னர் ஹைலி எரித்திரிய நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு அதனை எத்தியோப்பியாவோடு வலுக்கட்டாயமாகவும் இணைத்து கொண்டார். இந்த சம்பவமே எரித்திரிகளுடைய சுதந்திரத்திற்கான போரை தொடக்கி வைத்தது. 1974 இராணுவ புரட்சி மூலம் ஹைலி செலாசி அரியணையிலிருந்து அகற்றப்பட்ட பின்னரும் சுதந்திரத்திற்கான எரித்திரியாவின் போராட்டமானது தொடர்ந்து கொண்டே சென்றது. அதன் பிறகு மார்க்சிஸ்ட் சார்பான எத்தியோப்பிய அரசின் இராணுவ ஆட்சிப்படை தளபதியான மென்ஜிஸ்டு ஹைலி மரியம் என்பவருடைய தலைமையிலேயே இயங்கியது. 1960 எரித்திரியாவின் விடுதலை போராட்டம் எரித்திரியாவின் விடுதலை முன்னணி தலைமையில் நடந்தது. அதன் பிறகு 1970 இருந்த முன்னணியில் இருந்து சிலர் பிரிந்து சென்று எரித்திரியன் மக்கள் விடுதலை முன்னணி என்ற அமைப்பையும் உருவாக்கினார்கள். எனவே 1970 கடைசி பகுதியில் இபிஎல்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது எத்தியோப்பிய நாட்டுக்கு எதிராக போராடும் குழுக்களுக்கு இடையில் முதல் இடத்தையும் பிடித்தது. அதனுடைய தலைவராக இசையாஸ் அஃப்வர்கி என்று சொல்லக்கூடியவர் செயல்பட்டார். அதன் பிறகு இபிஎல்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது எத்தியோப்பிய படைகளிலிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை எத்தியோப்பிய படைக்கு எதிராகவும் பயன்படுத்தியது. 1977 இபிஎல்எஃப் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் இபிஎல்எஃப் மட்டுமே எரித்திரிய மக்களின் ஏக பிரதிநிதி ஆவார் என்றும் சொல்லப்பட்டது. எனவே அந்த அமைப்பே எரித்திரிய மக்களின் சார்பில் பேசுவதற்கான சட்டப்பூர்வமான அமைப்பு என்றும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து 1977 எத்தியோப்பிய படையை எரித்திரியாவில் இருந்து விரட்டும் நிலையில் இபிஎல்எஃப் இருந்தது. ஆனால் அதே ஆண்டு எத்தியோப்பியாவிற்கு சோவியத்தானது போர் தளவாடங்களை பெருமளவு ஆயுதங்களையும் வான்வழியாக கொண்டு சென்று குவித்தது. இதனால் எத்தியோப்பிய படைகளானது பின்வாங்குவதை விடுத்து முன்னேறியே சென்றது. குறிப்பாக சொல்வதானால் 1978 மற்றும் 1986 காலப்பகுதியில் எத்தியோப்பிய அரசு படைகளானது 8 பாரிய படையெடுப்பை இபிஎல்எஃப்க்கு எதிராக மேற்கொண்டது. ஆனால் அத்தனை படையெடுப்புகளும் இறுதியில் படுதோல்வியிலேயே முடிந்தன. இபிஎல்எஃப் ஆனது மரபுவழி தாக்குதலையும் கொரில்லா தாக்குதலையும் எத்தியோப்பிய படைகளுக்கு எதிராக மேற்கொண்டதே
என்பதே இதனுடைய வெற்றிக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. 1978 மே மாதத்தில் எரித்திரியாவின் தென்பகுதி நிலை கொண்டிருந்த எரித்திரியாவின் புரட்சி படைகளை அழித்தொழிக்கும் முகமாக 100,000 மேற்பட்டவர்களை வைத்து எத்தியோப்பிய படைகளானது எது தாக்குதலில் ஈடுபட்டது. இந்நிலையில் EPLF மற்றும் அதனுடைய படைகளானது மூர்க்கத்தனமாக எதிர்த்து போராடிய போதும் போர் தந்திரமாக பின்வாங்கிவிடும் சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு எத்தியோப்பிய படைகளானது நகரங்களையும் ஊர்களையும் மீள கைப்பற்ற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. எனவே எத்தியோப்பிய தாக்குதலில் EPLF இயக்கமானது பலத்த இழப்புக்கும் ஆளானது. இறுதியில் அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் அண்டை நாடான சூடானுக்கு ஓட்டம் பிடிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1982 எத்தியோப்பிய 6வது முறையாக எரித்திரியாவுக்கு எதிராக பாரிய படையெடுப்பை மேற்கொண்டது. அந்த எத்தியோப்பிய படையில் 120,000 மேற்பட்ட படையினர் இருந்தனர். இதற்கு சிவப்பு நட்சத்திரம் என்றும் பெயர் சூட்டப்பட்டது. அதன் பிறகு 1984 மே மாதத்திலும் 1986 அஸ்மாரா என்று சொல்லக்கூடிய விமான தளத்தை EPLF கமாண்டோ அணியானது ஊடுருவி தாக்கியது. இந்த தாக்குதலில் 40 விமானங்களும் அழிக்கப்பட்டன. மேலும் அவர்களுடைய ஆயுத கிடங்குகளும் எரிபொருட்களும் எரியூட்டப்பட்டன. இந்நிலையில் 1980 EPLF எரித்திரியாவின் வடகிழக்கே அஃபபெட் என்று சொல்லக்கூடிய இந்நகரில் அமைந்திருக்கக்கூடிய எத்தியோப்பிய படையின் தலைமையகத்தையும் தாக்கி கைப்பற்றுகிறது. அதே சமயம் ஏனைய ஆயுத போராட்ட குழுக்களானது எத்தியோப்பியாவிற்கு ஊடுருவி தாக்கிக் கொண்டிருந்தார்கள். மேலும் எரித்திரியா எத்தியோப்பியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றது. இதற்கு நடுவராக அமெரிக்காவானது உள்ளே நுழைகிறது. இதனைத் தொடர்ந்து 1991 மே மாதம் மென்ஜிஸ்ட் அரசானது கவிழ்கிறது. எனவே அரசு கவிழ்க்கப்பட்டதோடு மென்ஜிஸ்ட் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாட்டை விட்டு ஓடி ஜிம்பாப்வே நாட்டில் தஞ்சம் புக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அதன் பிறகு மே மாத இறுதியில் இரு தரப்புக்கும் இடையில் நடைபெற்ற போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா தலைமையில் லண்டனில் பேச்சுவார்த்தையும் நடந்தது. இதில் EPLF உட்பட மற்ற அமைப்புகளும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றன. அதன் பிறகு எத்தியோப்பிய படைகளை களத்தில் புறமுதுகு கண்ட EPLF ஆனது தமது தாயகத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து மே மாதம் 1991 EPLF ஆனது சுதந்திரம் பற்றி ஒரு நேரடி வாக்கெடுப்பும் எடுத்து ஒரு நிரந்தர அரசை அமைக்கும் வரை நாட்டை ஆள எரித்திரி இடைக்கால அரசையும் நிறுவுகிறது. அதனுடைய தலைவராக இசையாஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இறுதியாக 1993 ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட 25 நாட்களில் நடந்த நேரடி வாக்கெடுப்பில் எரித்திரியாவானது எத்தியோப்பிய நாட்டில் இருந்து பிரிந்து சுதந்திர நாடாக மாற வேண்டும் என்பதற்கு ஆதரவாகவே பெரும்பான்மை மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இந்த நேரடி வாக்கெடுப்பானது ஐநா கண்காணிப்பிலேயே நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எரித்திரிய தலைவர்கள் எரித்திரியாவின் சுதந்திரத்தை ஏப்ரல் 27 பிரகடனப்படுத்தினார்கள். அதன் பிறகு எரித்திரிய மக்கள் அந்த சுதந்திர தினத்தை மே 24 அதிகாரப்பூர்வமாகவும் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இதுவரை எரித்திரிய நாட்டினுடைய சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.